வணக்கம். இன்றைக்கும் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸோடைய கண்டினியூஷன் தான் பேச போகிறோம். நான் ட்விட்டரில் கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து பான்கேக் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டிஆப் பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். எபிசோட் 24, 25, 26 தொடர்ந்து வந்து அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பான்கேக் ஸ்வாப்பை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேர் எங்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. அதோடைய ஒரு ஒரு காம்பினேஷனாக தான் வந்து ஒரு ஒரு கலெக்டிவ் ஆன்சராக தான் இன்றைக்கி இருக்க போகுது. நிறைய கேள்விகளுக்கான பதில்களாக இருக்க போகுது. ஈல்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு டூல் பற்றி யூஸ் பண்ணியிருந்தேன், அதை பற்றி பார்க்க போகிறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோடய டிப்ஸ் நான் சொல்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் யூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு கால்குலேஷன் ஷீட் ஒன்று வச்சுருக்கேன், அந்த எக்ஸல் ஃபைலை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. தவிர இந்த ஏபிஆர் கால்குலேஷன், லிக்விடிட்டி ரிவார்டு, இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்ப்போம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆப்வியஸாக டிஸ்க்ளைமர், நான் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் வந்து என்ன கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக வந்து யார் உங்ககிட்ட வந்து நான் உன்னோட பணத்தை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. ப்ரொஃபஷனல் ப்ரோக்கர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படிங்கிற யாருமே வந்து எல்லாருமே ஸ்கேமர்ஸ் தான். உங்களோட பணத்தை, உங்களோட கிரிப்டோவை நீங்கள் தயவு செஞ்சு யாருக்கும் அனுப்பாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பணத்தை நீங்களே சேஃபாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். முக்கியமாக வந்து ஒரு சின்ன அஜெண்டா என்னென்னா, நம்ம வந்து ட்விட்டரை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். அதுக்கப்புறம் அந்த லிக்விடிட்டி மைனிங் ரிவார்ட்ஸை பற்றி பேசிவிட்டு ஓரளவுக்கு ஏபிஆர் பர்சன்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஈல்ட் மானிட்டரிங், அந்த ஈல்ட் வாட்ச் டூலுக்கான ஒரு ஃபுல் டெமோ இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ டிஃபைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்று என்ன அப்படின்னா, வந்துட்டு இந்த வசீரெக்ஸை பற்றி வந்து நிறையா ஸ்கேம் வீடியோஸ், எஃப்யூடி ஃபியர் அன்சர்டனிட்டி அண்ட் டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சும்மா வந்து ஒரு வாய்க்கு வந்து அதெல்லாம் சொல்கிற மாதிரி போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. தவிர வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பேனிக் ஆகி வந்து எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அனுப்பி இந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கிரிப்டோ பற்றின பேசிக் நாலேஜ் எதுவுமே இல்லாமல், அதாவது லிக்விடிட்டினா என்ன, மார்க்கெட் மேக்கர்னா என்ன, ஆர்டர் புக் மாடல்னா என்ன, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நான் நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்னோட எபிசோட் 24 சொல்லியிருக்கேன், எபிசோட் 15 சொல்லியிருக்கேன். நிறைய எபிசோட்ஸில் நான் இந்த மார்க்கெட் மேக்கர், லிக்விடிட்டி, எப்படி நம்ம வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோஸ்லையும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பியர் டு பியர் அப்படிங்கிறதும் மார்க்கெட் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு அந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கிற பியர் டு பியர் அண்ட் மார்க்கெட் ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இதை யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சினிமா தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் நம்ம ப்ராப்பராக நல்ல விலைக்கு டிக்கெட் கிடச்சிட்ருக்கும்போது வந்துட்டு அந்த டிக்கெட் கவுண்டருக்கு வாசல் நின்றுட்டு பிளாக்ல வந்துட்டு யார்கிட்டயோ தெரியாதவங்ககிட்ட டிக்கெட்டை வாங்கிட்டு ஏமாந்து போயிட்டு சினிமா தேட்டர் மேலே குறை சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு இதோடைய ஒரு இது என்ன, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பாரிசன் எடுத்துக்கலாம். எபிசோட் 15 நான் ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், லிமிட் ஆர்டரோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தவிர வந்து இந்த லிக்விடிட்டி, மார்க்கெட் மேக்கர், ஆர்டர் புக் மாடல்லாம் வந்துட்டு நான் எபிசோட் 24 நல்லாவே ஷேர் பண்ணியிருக்கேன். இதை புரிஞ்சிக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுறவங்க ரொம்ப சேஃபாக பண்ண முடியும், நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணாலும் சேஃபாக பண்ண முடியும். இதை புரியாமல் நான் போய் பி2பி பண்ண போகிறேன், மார்க்கெட் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் விடதான் செய்வீங்க. அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நம்ம வந்து நம்ம பண்ணுற தப்பை வந்து வேற ஒரு விஷயத்து மேலே வந்து சொல்கிறது வந்து அர்த்தமே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது நம்ம எந்த எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் நம்ம சேஃபாக பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நான் இது வரைக்கும் பண்ண எந்த வீடியோவுமே நான் வந்து ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்சை சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் பண்ண எந்த வீடியோவுமே பிராண்ட் அட்ரஸ்மெண்ட்டோ ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. நிறைய பெய்ட் ப்ரொமோஷனுக்கு எனக்கு வந்து ஆஃபர் வந்திருக்கு, நிறைய அமௌண்ட் தரேன்லாம் சொல்லி வந்து எனக்கு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து எனக்கு ஒரு ஒரு 20 minutes, 10 minutes பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுங்கள்லாம் கூட வந்திருக்கு. இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸில் எந்த ஒரு கண்டென்ட்க்கும் பெய்ட் ப்ரொமோஷனோ இல்லை வந்து பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ கிடையாது. நான் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வசீரெக்ஸ், கிரிப்டோ.com, பிட்ரூ, காயின் பேஸ், பினான்ஸ், இது 5 வந்து என்னுடைய டாப் கஸ்டோடியல் வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்சு. ஏன் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃபண்ட்ஸை வந்து இந்த 5 எக்ஸ்சேஞ்சிலையுமே நான் வச்சுருக்கேங்கிற காரணத்துக்காக தான் வந்து நான் இதை வந்து சொல்லியிருக்கேன், நான் அதை வந்து டெமோ காமிச்சிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் வந்துட்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அதாவது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்து அதில் வந்து புழங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவ்வளோ பணம் புழங்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி கஸ்டோடியல் வாலெட்ஸ், அதாவது உங்கள் பணம் வந்து அப்போ பேங்க் மாதிரி வச்சுக்கோங்களேன், உங்கள் பணம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கு, அவங்க எப்போ வேணால் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் தாண்டி கஸ்டமர் சர்வீஸ் ஸ்லோவாக இருக்குது,
அது ஸ்லோவாக இருக்குது இது ஸ்லோவாக இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம பணம் அவங்கக்கிட்ட சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் எவ்வளோ நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு 5 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். தவிர ஜியோடெஸ் பற்றி கூட சொல்லியிருந்தேன். ஜியோடெஸும் வந்து ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா டெபாசிட் இன்ஸ்டன்ட் விட்ராவல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் விட்ரா பண்ணால் வந்து டக்குன்னு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. பட் அதில் லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப அதோடைய லிக்விடிட்டி ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் ரேட்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஜியோடெஸை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தான் நான் எபிசோட் 24 ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் 23 ஆரம்பித்து வந்துட்டு டிஃபை டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸில் நான் கஸ்டோடியல் வாலெட் யாரையுமே நம்ம நம்ப வேண்டாம், நம்ம ஃபண்ட்ஸை நம்மளே வச்சுக்கலாம். இதில் எந்த இந்த நான் கஸ்டோடியல் வாலெட்ஸ் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஃபரலும் கிடையாது யாருக்கும். எந்த விதமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா உங்ககிட்ட மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்கும். அதில் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் தான் வந்து நான் வந்து ஒரு 4-5 வீடியோவாகவே நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேங்கிறத விட வந்துட்டு அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இதில் வந்து டோட்டலாக ரிஸ்க் வந்து எலிமினேட்டட், கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் எந்த விதமான சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ வந்து நான் அந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்னொன்று, நிறைய பேர் என்கிட்ட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. க்ளோஸ்டு குரூப் கிரியேட் பண்ணுறதுல வந்து எனக்கு இப்போதைக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா வந்து க்ளோஸ்டு குரூப்பில் வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்கும், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை கூட சொல்லக்கூடும். ஆர் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு குரூப்பில் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நான் ட்விட்டரில் ஓப்பனாக இருக்கேன், ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கேன். நான் சென்னை டு லண்டன் அப்படிங்கிற ட்விட்டர் ஹேண்டிலில் வந்துட்டு நான் ஆக்டிவாக இருக்கேன். அதோட லிங்க்கும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 5,500 பீப்புள் கிட்ட வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் எவ்ரிடே நான் அதில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். புதுசாக நான் ஏதாவது கிரிப்டோ வாங்குகிறேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது அப்டேட் இருந்துச்சுனாலும் நான் அதில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏன் ட்விட்டர் அப்படின்னா, ட்விட்டர் வந்து ஒரு ஓப்பன் அண்ட் பப்ளிக் மீடியம். நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நான் தப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து மற்றவங்க கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எது சொன்னாலும் அது வந்து ஓப்பன் அண்ட் பப்ளிக்காக இருக்கும். நான் வந்து ஒரு விஷயத்தை மறைச்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தவிர வேறு ஒருத்தவங்க வந்து நிறைய பேருடைய நிறைய கம்பெனிஸோடைய பேங்க் எக்ஸ் ஆப் ஆகட்டும், நம்ம வசீரெக்ஸ் ஆகட்டும், நம்மளோட பைனான்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ட்விட்டர்லேயும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய அப்டேட்ஸும் ட்விட்டரில் வந்துட்டு ஆக்டிவாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களெலாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்டேட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கிரிப்டோவில் இருக்கீங்க அப்படின்னா ட்விட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் மோர் தென் எனிவேர் எல்ஸ் உங்களுக்கு ட்விட்டரில் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அகெயின், இந்த லிக்விடிட்டி மைனிங் டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் இன்றைக்கி எபிசோடை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எபிசோட் 24 and 25 கட்டாயம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேலும் இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அது பார்க்காம நீங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா உங்களுக்கு என்னங்கிறது புரியாமல் என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வந்து எபிசோட் 25 ஆரம்பித்து பார்த்தாரு, அவருக்கு வந்து சரியாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டெப்பையும் பண்ணிட்டேன் பட் தப்பு பண்ணுறேன் போல் இருக்கேங்கயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 24 பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னார், ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், எபிசோட் 24 பார்க்காம பண்ணதுனால என்னால் ஃபுல் பெனிஃபிட் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபுல் எபிசோட்ஸை பார்த்துட்டு வாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஒரு சம்மரியாக சொல்லலாம் இது வரைக்கும் என்ன நம்ம ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வசீரெக்ஸ் ஆகட்டும், பினான்ஸ் ஆகட்டும், crypto.com ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு டேக்கர் அண்ட் மேக்கர் ஃபீஸ் ஒரு 0.3%லேருந்து 0.5% எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு இவங்க எடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து இவங்க எனார்மஸாக ப்ராஃபிட் ஆகிறாங்க. இந்த தவிர வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ்னு நடுவில் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வந்து எக்கச்சக்க ப்ராஃபிட் பார்க்குறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இவங்க எல்லாரும் இந்த இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், இந்த மார்க்கெட் மேக்கரும் ஆகட்டும் ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண அவங்க இன்னும் பணக்காரங்களாகிட்டே தான் போயிட்டுருக்காங்க. இந்த பணத்தை நம்மளே எப்படி திருப்பி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ். அதுதான் வந்து லிக்விடிட்டி மைனிங். ஸோ இந்த கிரிப்டோவில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், கிரிப்டோ நம்மக்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய கிரிப்டோவை வச்சு அவங்க பணக்காரங்களாகிறதுக்கு பதிலாக அந்த பணத்தை நம்மளே எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு காமன் மேனாக வந்து நம்ம அந்த அந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சையும் அந்த மார்க்கெட் பேக்கர்ஸையும் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இது நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இதில் எப்படி பணம் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குகிறோம், நம்ம வந்து வச்சுருக்கோம், அது வந்து விலை ஏறுது அப்படிங்கிறத பொறுத்து ஓரளவுக்கு விலை ஏறினதுக்கப்புறம்
அதை நம்ம விற்று அதில் ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம நிறைய கிரிப்டோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 times ஒரு 7 times 8 times ஆகுது மினிமம் நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து செப்டம்பர்லேருந்து ஏறியிருக்கு. WRX மாதிரி கிரிப்டோஸ்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80-90 மடங்குலாம் கூட ஏறியிருக்கு. நம்ம ஒரு 1000 ரூபா போட்டால் எப்படி 75,000-80,000 வரைக்கும் கூட போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். பட் அதையும் தாண்டி அந்த கிரிப்டோவை நம்ம வச்சுருக்கும் போது இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக நம்ம பணம் சம்பாதிக்குது, பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எப்படி சாத்தியம்னா, இந்த டி ஆப் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத போன வீடியோஸில் சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எழுதப்பட்ட ஒரு டி ஆப் தான் வந்து பேன்கேக் ஸ்வாப் ஃபைனான்ஸ். இன்றைக்கி ஆனால் இந்த பேன்கேக் ஸ்வாப் ஃபைனான்ஸ் மாதிரியே வந்துட்டு 100 கணக்கான டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதை காப்பி அடித்து இதே மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை எழுதுறதுக்குன்னே நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ காம்பிடென்ட்டாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ நல்லா எழுதுகிறாங்கங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இதை வந்து அட்டாக் பண்ண முடியுமா, இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா, நம்ம பணம் சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு காம்பிடென்ட்டாக இருக்கிற டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளோட பணம் சேஃபாக இருக்கும். அதை விட ஜாஸ்தி பணம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஜாஸ்தி ஒரு எக்ஸ்ட்ராவாக 10% தராங்க, 20% தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலராக இல்லாத ஒரு காம்பிடென்ட்டாக இல்லாத ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நம்ம பணத்தை தொலைக்கூடாதுங்கிறதுனால ஓரளவுக்கு நானுமே பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்துட்டு என்னுடைய சஜஸ்டட் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், என்னுடைய டிப்ஸ், என்னோடய கால்குலேட்டிங், நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன், எப்படி ஈல்டை மானிட்டர் பண்ணுறேங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ லிக்விடிட்டி மைனிங் ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், லிக்விடிட்டி மைனிங்கில் வந்துட்டு வெறும் லிக்விடிட்டி ஃபீஸ் மட்டும், அதாவது அந்த 0.3% ஃபீஸை மட்டும் நம்ம ஷேராக எடுத்து பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு இம்பர்மனன்ட் லாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிஸ்க் ஒன்று இருக்குது. இந்த இம்பர்மனன்ட் லாஸ் நம்ம ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எபிசோட் 24 தெளிவாக பார்த்துருந்தோம். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி மைனிங் ரிவார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த லிக்விடிட்டி மைனிங் ரிவார்டு வந்து நம்மளுடைய ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய எபிசோட் 24 சொல்லியிருந்தோம். அதுக்கான டெமோவும் நம்ம எபிசோட் 24 பார்த்துருந்தோம். பட் இந்த பேன்கேக் ஸ்வாப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு மல்டி டியர் லிக்விடிட்டி மைனிங் ரிவார்டு, அதாவது ஒரு ரிவார்டு அதுக்கு மேலே ரெண்டாவது ரிவார்டு மட்டும் இல்லாமல் 3வது ரிவார்டாகவும் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட் ரிவார்டு வந்து லிக்விடிட்டி ஃபீஸில் வர நமக்கு ஃபீஸு, செகண்ட் ரிவார்டு நம்ம அந்த லிக்விடிட்டி டோக்கனை ஸ்டேக் பண்ணி அதில் வர ஃப்ரீ கேக் டோக்கன், அவங்களுடைய ஓன் டோக்கன், அது ஒரு ஃப்ரீ கிரிப்டோ. அந்த கிரிப்டோவை நம்ம வந்து ஸ்டேக் பண்ணி ஒரு சிறப்பு உள்ள ஸ்டேக் பண்ணி அதுலேருந்து இன்னொரு ஃப்ரீ கிரிப்டோன்னு நமக்கு வரா மாதிரி 3வது டியர் ஆஃப் ரிவார்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கும் ஒரு APR பர்சன்டேஜ் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா வந்துட்டு, நீங்கள் அந்த ஃபார்மிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் சிம்பிளி நீங்கள் கேக்கை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு, கேக் அப்படிங்கிற அந்த கிரிப்டோ கரன்சியை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வெறும் ரிவார்ட் 3 மட்டும் வேணும், இம்பர்மனன்ட் லாஸ் ரிஸ்க் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து நேரடியாக சிறப்புள்ள போயிட்டு நீங்கள் வந்து வெறும் கேக்கை மட்டும் ஸ்டேக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வந்து கிரிப்டோ பண்ண முடியும். நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி ஃபார்மிங் பண்ணால் தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒரு வேளை வந்து என்னுடைய வீடியோவில் வந்து அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறேன் நான். ஸோ நான் அந்த ரிவார்ட் 2லேருந்து வந்த கிரிப்டோ மட்டும் இல்லாமல் தனியாகவே நான் கேக்கில் இன்வெஸ்ட் பண்ணி, கேக் அப்படிங்கிற கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி நான் அதில் வந்து சிறப்பு உள்ள தனியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் இந்த டைமில் ட்விட்டரில் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோலையும் முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிறப்புல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு, மோஸ்ட்லி ஆவரேஜாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் 100% APR வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. கேக் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கேக் கிடைக்கும், தவிர வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 டோக்கன்ஸ் வந்து, கிரிப்டோ டோக்கன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100%-120%ல கிடச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து லிக்விடிட்டி மைனிங் ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஆகணும், LP டோக்கன் ஸ்டேக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நேரடியாக கேக் வாங்கிட்டு 0 risk ஆஃப் இம்பர்மனன்ட் லாஸில் நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி அதிலிருந்தும் நீங்கள் வந்து ஒரு பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். பட் இப்போது அந்த கேக்கோட ப்ரைஸ் வந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிச்ச டைமில் ஒரு $23-24 இருந்துச்சு, $22-21க்குலாம் போச்சு. இப்போ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $40 டச் ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 80% ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் ஒரு 2-3 weeks நம்ம வீடியோ போட ஆரம்பித்த டைமில், அந்த எபிசோட் 25 ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அந்த கேக் டோக்கன் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து கேக்கை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருந்தேன், அது ஒரு ஹோடல் டோக்கனாக தான் நான் வச்சுருக்கேன், அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருக்கேன் நான். அதுலேருந்து எனக்கு தினமுமே 100% ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. அது தவிர அதையும் தாண்டி அதை வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி வந்து ஒரு 80% வந்து அதோடய இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இப்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த ஏபிஆர் பர்சன்டேஜ் ஏபிஐ பர்சன்டேஜ்னு ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது. நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, ஏபிஆர் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், ஏபிஒய் அப்படின்னு ஒரு சில வெப்சைட்ஸில் பர்சன்டேஜ் இருக்கும். இது என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்துட்டு, ஏபிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், ஒரு சிம்பிள் கால்குலேஷன். அதோடய கால்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அதை பற்றி. ஏபிஒய் அப்படிங்கிறது என்னென்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அதாவது இதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி நமக்கு வர அந்த ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டை திருப்பியும் நாளைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து இன்னொரு அதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 காசு வருதுன்னா, நாளைக்கு திருப்பி அந்த 50 காசையும் இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி 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 இப்படி காம்பவுண்ட் பண்ணிகிட்டே போகிறது தான் வந்துட்டு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். இதில் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து இவ்வளோ தான் இதோட காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால தான் ஏபிஒய் பர்சன்டேஜ் வந்து நிறைய டைமில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சில சமயம் 1000% கூட ஏபிஒய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அதோடய கால்குலேஷன் லாஜிக் அந்த மாதிரி. இதை வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து இந்த ஏபிஆரோடைய கால்குலேஷன் லாஜிக் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இது என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம ஒரு $1200 இப்போ போடுறோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு வருஷத்தில் 100% ஏபிஆர் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் அதே பணம் நமக்கு திருப்பி கொடுக்கும். அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அது வந்து ஒரு வருஷத்துக்கான பர்சன்டேஜ். ஸோ 100% அப்படின்னா வந்துட்டு, நம்ம என்ன பணம் போடுறோமோ அந்த பணம் வந்து ஒரு வருஷம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு வந்து அதே அமௌண்ட் வந்து ஃபுல்லாக வரும். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டோம் அப்படின்னா, அந்த டெபாசிட் முடிஞ்சவொன்னே திரும்பி வரும். இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு, தினமும் நமக்கு பணம் வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து தினம் எவ்வளோ வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 12 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1200 வந்து ஒரு மாதத்துக்கு வந்துட்டு $100 அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னா, 365 வகுத்தீங்கன்னா 365 days இருக்குது. 365 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து $3.30 அப்படின்னு சொல்லலாம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்னா, ஒரு நாளைக்கு $3 அப்படின்னா 24 மணி நேரம் இருக்குது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லலாம். இதையும் தாண்டி ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோடா அப்படின்னா, அதுவும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதை வந்து 60 வகுத்தால் நம்மளால் பண்ண முடியும். இதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். இது ஏங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு கொஞ்சம் நேரத்தில். பட் இந்த பிட்ரூ அப்படிங்கிற ஒரு இதை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கு முன்னாடி. ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு 7%, 5%, 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா, அந்த 7.3% வந்துட்டு ஒரு $87 வந்து பிட்ரூவில் கிடைக்கும். ஆப்வியஸ்லி பிட்ரூவில் வந்து அது சேஃப்டி, நம்ம ஃபண்ட்ஸ் வந்து எங்கேயும் போயிடாதுன்னு நமக்கு தெரியும். இதில் நமக்கு ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்குது. பட் அந்த ரிஸ்கெல்லாம் தாண்டி நம்மளுடைய அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபிஆர் பர்சன்டேஜ் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பெனிஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது தான் வந்து நமக்கு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸில் கிடைக்குது. ஸோ இப்போது இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு, இந்த பிட்ரோ பொறுத்த வரைக்கும் இந்த 7.3% சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அதை மாத்திரம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதே 7.3% தான். நீங்கள் பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறீங்கன்னா, அவங்க மாத்திரம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதே 8%, 6%, 5%, whatever it is, அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். யூகேயில் எங்களுக்கு 0.5% கூட கிடைக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். பட் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு, அது வந்து லிக்விடிட்டியை பொறுத்து வேரி ஆகும். அதாவது டோட்டல் லிக்விடிட்டியை பொறுத்து வேரி ஆகும். அந்த இந்த லிக்விடிட்டி பூலுக்கு இவ்வளோ கேக் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இந்த பிளாக் மின்ட் ஆகும் போது இவ்வளோ கேக் அதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த அலோகேஷன் எப்படி பேஸ் பண்ணேன் அப்படின்னா, மொத்த லிக்விடிட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து, அதில் எத்தனை பேர் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி அந்த கேக்கோடைய அமௌண்ட் வந்து குறையும் ஆர் ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபார்ம் லான்ச் ஆகுது, ஒரு புதுசாக லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்போ வந்துட்டு ரொம்ப ஹை ஏபிஆர் பர்சன்டேஜ் இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஃபார்ம் லான்ச் ஆனவொன்னே பார்த்தீங்கன்னா 7000%, 10000%லாம் கூட இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரேப்பிடாக வந்துட்டு ஒரு அரை மணி நேரம்க்குள்ளே வந்துட்டு ஒரு 1000%க்கு லான்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆக ஒரு 400%, 300%க்கு போயிடும். ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு, மொத்த லிக்விடிட்டி மொத்தமாக வந்து இந்த ஒரு லிக்விடிட்டி பூலில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதாவது இங்கே ஒரு 10,000, அங்கே ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். அதாவது ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து அந்த ஆரஞ்சு ஆப்பிள் கணக்கில் வந்துட்டு நம்ம போடுற மாதிரி நம்மளை மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த கணக்கில் வந்துட்டு ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த ஏபிஆர் பர்சன்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்குது. இந்த லிக்விடிட்டி பூலுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டு $500 கான கேக் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 20 கேக் இருக்குது, 20 கேக் டோக்கன்ஸ் இருக்குது அப்படி. அப்போது நம்ம வந்து ஒரு $100 போடுறோம்னு வச்சுப்போம். நம்மள மாதிரியே ஒரு 200 பேர் போடுறாங்க. மொத்த லிக்விடிட்டி இப்போ வந்து $20,000 இருக்குது.
இப்போ இந்த $20,000 வந்து நம்மளோட ஷேர் வந்து 0.5%. பட் அந்த அந்த ஏபிஆர் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட $2.5 கிடைக்கும். நம்ம போடுற $100 வந்து $2 கிடைக்கும். இது எப்படின்னா வந்துட்டு மொத்த லிக்விடிட்டியை பேஸ் பண்ணியும் மொத்த நம்பர் ஆஃப் பீப்புளை பேஸ் பண்ணியும் அந்த ஏபிஆர் பர்சன்டேஜ் இப்போ வந்து டிவைட் ஆகி கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம போட்ட $100 வந்து $2 நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ 21,900% ஏபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்துட்டு இன்னொரு ஒரு ஒரு 200 பேர் டபுள் ஆகிறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ 40,000 பேர் வந்து ஜாயின் ஆகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே பாதி ஆகிடும். நமக்கு வந்து ஒரு $100 வந்து $1.25 தான் வரும் நமக்கு. அப்போ நம்ம ஏபிஆர் வந்து 10,000% கிட்ட வரும். போக போக நேரம் போக போக இப்போ இந்த 400 பேர் வந்து டக்குன்னு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வருவாங்க, அப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து எஸ்பெஷலி அந்த ஏபிஆர் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தோன்னா அது வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஒரு 4,000 பேர் வந்து போட்டாங்க அப்படின்னா கட் டக்குன்னு வந்து ஒரு 10 மடங்கு ஆகிடுது. அப்போ அது 10 மடங்கு ஆகும்போது நம்மளுடைய ஏபிஆர் பர்சன்டேஜும் 10 மடங்கு குறையும். எவ்வளோ பேர் அதிகமாக வந்து போட்டிருக்காங்க பணம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஏபிஆர் பர்சன்டேஜ் டக்குன்னு குறையும். இதோட கால்குலேஷன் ஷீட் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வேல்யூஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கால்குலேஷன்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10,000-14,000 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ 14,000 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு $1.54 million கிட்ட வந்து ஈக்விட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அதோடைய நம்ம $100 போட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு இந்த ஒரு மணி நேர கால்குலேஷன் ஏன் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து நமக்கு 4 சென்ட் தான் கிடைக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஏபிஆர் பர்சன்டேஜ் வந்து 312% அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து அதோடைய ஏபிஆர் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஃபார்ம் லான்ச் ஆகும்போது, ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் லான்ச் ஆகுது, புதுசாக ஒரு டோக்கன் லான்ச் ஆகுதுங்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கும் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு டேக்கே வந்து ரொம்ப நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ஒரு 2வது நாள்லேருந்து நிறைய பேர் வர வர வந்துட்டு இப்போ வந்து அது வந்து ஓரளவுக்கு ஒரு 300-400%, இதுவுமே பெரிய அமௌண்ட்டு தான். பட் இருந்தாலும் வந்துட்டு முதல்ல இருந்த அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம முதல் ஃபஸ்ட் ஹவரில் மட்டும் நான் கொடுத்துட்டு நான் வந்துட்டு போயிடவா, ஏன்னா அப்போ எனக்கு நிறைய ப்ராஃபிட் வருது அப்படின்னா இல்லை. அது வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க, அந்த ஃபஸ்ட் ஹவரில் உங்களால் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும், அப்புறம் தவிர வந்து எவ்வளோ ஃபீஸ் இருக்குங்கிறத பொறுத்தெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ஏர்னிங்ஸ் கால்குலேட்டர் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த எல்லோவில் இருக்கிற இந்த செல்லில் வந்துட்டு உங்களுடைய அமௌண்ட்டை போட்டிங்கன்னா, ஆவரேஜாக நான் சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள், இந்த கால்குலேஷன் ஒரு அசம்ஷன் பேஸ் பண்ணி நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நான் பார்த்துட்டு இருக்கிற அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் சினாரியோஸ் போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு வந்து இவ்வளோ 10,000% இருக்குது, அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப் லான்ச்சில் வந்து ஒரு 1,000% வரைக்கும் இருக்குது, அப்புறம் முதல் நாள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500-600% இருக்குது, அப்புறம் ஒரு 2வது நாள்லேருந்து ஒரு 7-8 நாள், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 300% மேலே இருக்குது அப்படிங்கிற கால்குலேஷனில் ஒரு 8 நாளைக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 8 டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு $1,200 சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் $100 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், இதெல்லாம் வந்து உங்களால் கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கால்குலேஷன் ஷீட்டை போய் பார்த்துட்டு நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து $1,200 பதிலாக வந்து இப்போ நான் ஒரு $100 போட்டேன்னா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் போடணும் அப்படின்னா, $100 மாதம் நீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 நாளைக்கு ரஃபாக வந்து ஆவரேஜாக எவ்வளோ பெனிஃபிட் வரும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ரஃபாக வந்து ஒரு கால்குலேஷன் இந்த பேஸஸில் வந்துட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த பேஸஸில் வந்து நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ கால்குலேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு மென்டலாக போட்டு பார்க்குறதுக்கு பதிலாக இதில் என்டர் பண்ணி எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப்வியஸ்லி நிறைய அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இதில், தவிர இம்பர்மனன்ட் லாஸையும் ஃபீஸையும் பற்றி நம்ம பேசலாம். வெறும் அந்த ஒரு 7-8 நாளில் வந்துட்டு அந்த கேக் டாலர் பெனிஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கால்குலேஷனுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஷீட்டை. நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் என்னுடைய எபிசோட் 25ல் வந்துட்டு ஒரு டூல் ஒன்று காமிச்சிருந்தேன். அந்த டூல் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த டூலோட டெமோ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது பேர் வந்து ஈல்ட் வாட்ச். ஸோ நம்ம வந்து ஒரு லிக்விடிட்டி சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆரஞ்சு ஆப்பிள் கணக்கு மாதிரி வந்துட்டு அது மேலே கீழே போயிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ரியல் டைமில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வந்து லிக்விடிட்டி வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, பட் அந்த லிக்விடிட்டி பூல் டோக்கனை வந்து எல்பி டோக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் ஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்மளால் ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியாது எவ்வளோ நம்மளுடைய ஆரஞ்ச் இருக்குது ஆப்பிள் இருக்குது அப்படிங்கிறது மானிட்டர் பண்ண முடியாது. நம்ம இம்பர்மனன்ட் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியாது. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து ஈல்ட் வாட்ச். இது என்ன அப்படின்னா, இது ஒரு டிஃபை டேஷ்போர்ட், ஒரு ஸ்மார்ட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஎஸ்சி ஸ்கேன், அந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுடைய ஸ்கேன் இருக்குது இல்லையா, பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோர், அந்த பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரில் நடக்கிற ஒவ்வொரு BEP20 டிரான்சாக்ஷனையும் வச்சு, நம்மளோட BEP20 அட்ரஸை வச்சு அவங்க வந்து ஒரு அனாலிட்டிக்கல் டேஷ்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அனாலிட்டிக்கல் டேஷ்போர்டுடைய பேசிக் வெர்ஷனில் வந்து ஒரு லிமிட்டட் டேட்டா இருக்கும். இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இது ரெஃபரல் லிங்க்லாம் கிடையாது, ஏன்னா டிஃபையை பொறுத்த வரைக்கும் எதுவும் ரெஃபரல்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய பேசிக் வெர்ஷன் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் காமிக்கும். பட் அதை தாண்டி ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரோ வெர்ஷன்லாம் வந்து நிறைய நமக்கு வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க முடியும் இன்ஃபேக்ட். ஸோ இந்த ப்ரோ வெர்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்துட்டு அவங்களுடைய வாட்ச் அப்படிங்கிற ஒரு டோக்கன், இப்போ எப்படி பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து கேக் அப்படிங்கிற ஓன் டோக்கன் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி இவங்க வந்து ஒரு வேல்யூ கிரியேஷன் டோக்கன் வச்சுருக்காங்க. எப்படி வந்து நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த சர்வீஸ்க்கு வந்துட்டு ஒரு டோக்கனாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ லிங்க்குங்கிற ஆரக்கிள் டோக்கன் பற்றி பார்த்தோம், நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த ஈல்ட் வாட்சிங் வந்து அவங்க இந்த டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுற அந்த ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து ஒரு வாட்ச் அப்படிங்கிற ஒரு டோக்கன் வச்சுருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் அந்த வாட்ச் அப்படிங்கிற டோக்கனை வாங்கி உங்களுடைய டிஃபை வாலெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, மெட்டாமாஸ்க் ஆகட்டும், ட்ரஸ்ட் வாலெட் ஆகட்டும், எதுனாலும் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஈல்ட் வாட்ச் டூலில் கிளிக் பண்ணும்போது ப்ரோ வெர்ஷனை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சொல்லும், ஆர் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லும் ப்ரோ ஆக்சஸ் டினைட், நீங்கள் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு $1 ஆஃப் வாட்ச் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா $200 ஆஃப் அசட்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ண முடியும் ஆர் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு $200 நமக்கு வேணும் அப்படின்னா $1 நமக்கு தேவைப்படுது. ஒரு டாலரோட விலை வந்து, ஒரு வாட்சோட விலை வந்து $1.72 இருக்குது இன்னைக்கு. அப்போ நமக்கு $200 மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு 0.59 வாட்ச் டோக்கன் இருந்தால் போதும். $1,000 போர்ட்ஃபோலியோ நம்ம $1,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து நமக்கு $5 வாட்ச் தேவைப்படும், ஒரு 2.94 வாட்ச் டோக்கன்ஸ் தேவைப்படும் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸில் சொல்கிறேன் நான். ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். $10,000 நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ அப்படின்னா அதுக்கு நீங்கள் $50 வாட்ச் டோக்கன் வாங்க வேண்டியிருக்கும். வாட்ச் டோக்கன் அப்போனா 29.4 வாட்ச் டோக்கன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். இந்த கால்குலேஷன் நீங்கள் பண்ண வேண்டியதில் நீங்கள் லாகின் பண்ணுவோம் அதுவே சொல்லும் இவ்வளோ வாட்ச் டோக்கன் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பேன்கேக்ஸ் அப்ளை பண்ண முடியும். இந்த ஃபுல் டெமோ நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிஎன்பி ரூபி அப்படிங்கிற ஒரு பேர் ஆஃப் டோக்கனுக்கு வந்துட்டு நான் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். என்னால் லிக்விடிட்டி பார்க்க முடியுது, மானிட்டர் பண்ண முடியுது. இப்போ நான் அதை போய் நான் ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார்மில் போயிட்டு நான் வந்து பேன்கேக் ஸ்வாப்பில் நான் ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு, ஸ்டேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து அந்த ஃபார்மில் வந்து ஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போது என்னால் வந்து அந்த அதே லிக்விடிட்டி இதில் போயிட்டு நான் வந்து லிக்விடிட்டி பார்த்தேன் அப்படின்னா நோ லிக்விடிட்டி ஃபவுண்ட் வரும். இப்போ என்னால் மானிட்டர் பண்ண முடியாது. நார்மலாக பேன்கேக் ஸ்வாப்லையோ இல்லை வேறு எங்கேயுமே என்னால் வந்து அந்த எவ்வளோ இருக்குங்கிறத மானிட்டர் பண்ண முடியாது. கேக் எவ்வளோ வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெரியும். $0.18 கேக் வந்து இப்போ கேக் வந்து இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அது மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அது மட்டும் தான் நம்மளால் பேன்கேக் ஸ்வாப்பில் மானிட்டர் பண்ண முடியும். தவிர இப்போ நான் மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணேன்னா எவ்வளோ டாலர் வேல்யூ இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ நம்ம ildwatch.net www.yieldwatch.net இந்த லிங்க்கும் நான் தரேன். இதில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். ஸோ அந்த BEP20 அட்ரஸை மெட்டாமாஸ்கோ ட்ரஸ்ட் வாலெட்டோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ப்ரோ ஆக்சஸ் டினைட் அப்படின்னு சொல்லும். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ வாட்ச் டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா ப்ரோ ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ இல்லாமல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெட்ஒர்த் என்ன, நம்மளுடைய டோட்டல் டாலர் வேல்யூ என்ன அப்படிங்கிறது காமிக்கும். வாலெட் பேலன்ஸ், வேலட் பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்வெஸ்ட் பண்ண தவிர வாலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காமிக்கும். பட் அதை வந்து ட்ரில் டவுன் காமிக்காது எவ்வளோ இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேக்கில் வந்து நான் சிறப்பு உள்ள ஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஃபார்மில் வந்து நான் இந்த பிஎன்பி பீரோபி ஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கும். நான் ஸ்டேக் பண்ணது எவ்வளோ, இப்போ எனக்கு எவ்வளோ வந்து டோக்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃப்ரீ வெர்ஷன்லேயே அது காமிக்குது. ஸோ ஆல்ரெடி ரூபி வந்து 2.96 கம்மியாக இருக்குது நான் ஸ்டேக் பண்ணதுலேருந்து அப்படின்னு சொல்லுது. அது மற்ற எல்லாத்தையுமே வந்து அது ப்ரோ வெர்ஷனில் தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ப்ரோ வெர்ஷன் எனேபிள் பண்ண போகிறேன். எப்படி எனேபிள் பண்ண போகிறேன்னா, நான் என்னுடைய பேன்கேக்ஸ் போயிட்டு என்கிட்ட இருக்கிற பிஎன்பி வச்சு நான் இப்போ வாட்ச் டோக்கன் வாங்க போகிறேன். ஸோ நான் அதே மாதிரி வாட்ச் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு வாட்ச்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். இப்போது வாட்ச் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அது எவ்வளோ சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.5 சொல்லிச்சு. நான் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வாட்ச் டோக்கன் வாங்குறேன்னு வச்சுப்போமே.
ஸோ நான் 0.02 போட்டால் 7 வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 0.004 பிஎன்பி போடுறேன் அப்படின்னா 0.004 பிஎன்பிக்கு வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.4 வாட்ச் வருது. மோர் தென் சஃபிஷியன்ட், எனக்கு ஒரு 0.659 வாட்ச் இருந்தாலே போதும்னு சொல்லிச்சு. ஸோ நான் இப்போ வந்து எனக்கு பரவாயில்ல, நான் 1.4 வாட்ச் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக கூட வாங்கிக்கலாம். கம்மியாக வாங்கினா தான் வந்து ஒரு பிரச்சனை, பட் அதிகமாக வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்யூச்சராக உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏறினாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டேன். என்கிட்ட இப்போ ஒரு 1.43 வாட்ச் வந்து, வாட்ச் டோக்கன் வந்து என்னுடைய வாலெட்டில் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் இந்த ஈல்வாட்ச்.net போயிட்டு என்னோடய அந்த ஹோம் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா லாகின் ப்ரோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த லாகின் ப்ரோங்கிறத கிளிக் பண்ணேன்னா மெட்டாமாஸ்கோட கனெக்ட் பண்ண சொல்லும். மெட்டாமாஸ்க் கனெக்ட் பண்ணேன்னா மெட்டாமாஸில் வந்துட்டு சைன் இன் பண்ண சொல்லும். அதாவது சைன் இன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த ஈல்ட் வாட்சை வந்து ஆத்தரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும். அதாவது ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அவங்களால வந்து அந்த சிக்னேச்சரை மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர வந்துட்டு எந்த டிரான்சாக்ஷனும் நம்மளோட இதில் வந்து அவங்களால பண்ண முடியாது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் மெட்டாமாஸ் தனித்தனியாக தான் அப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்க பணத்தை எடுத்துருவாங்க, யூஸ் பண்ணிடுவாங்க அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து அந்த சிக்னேச்சரை மட்டும் தான் எனேபிள் பண்ணுறோம். பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இப்போ அந்த மெசேஜ் வரல பாருங்கள், ப்ரோ வெர்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து மேலே வாட்ச் வேல்யூ மானிட்டர் வேல்யூன் காட்டுது. இப்போ வாலெட் பேலன்ஸ் கிளிக் பண்ணால் எல்லா கரன்சிஸும் நம்மகிட்ட இருக்க எல்லா கரன்சிஸோடைய டோட்டல் டீட்டெயில்டு பிரேக்கப் காமிக்குது. ஸோ ஈல்டு வாட்ச் எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட, பிஎன்பி காயின்ஸ் எவ்வளோ இருக்குது, ரூபி எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே பிரேக்கப் காமிக்குது. மெட்டாமாஸ்கில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்லையாவது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டாலர் வேல்யூ காமிக்கும், பட் மெட்டாமாஸ்கில் அது காமிக்காது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மகிட்ட என்னென்ன டோக்கன்ஸ் இருக்குது, என்னென்ன அதோட பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம அந்த அதே ஃபார்ம் இதுக்கு போயிட்டு நான் அந்த எல்பி ஸ்டேக்கிங் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எக்கச்சக்கமாக எனக்கு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுது பாருங்கள். ப்ரைஸ் சேஞ்ச் எவ்வளோ, ட்ரேடிங் ஃபீஸ் எவ்வளோ, எல்பி ஏர்னிங்ஸ் எவ்வளோ, அது லிக்விடிட்டி பூல்லேருந்து வந்துருக்க ஏர்னிங்ஸ் எவ்வளோ, ட்ரேடிங் ஃபீஸ் எவ்வளோ, இதெல்லாம் காட்டுது. நம்ம என்றைக்கு நம்ம வந்து டெபாசிட் பண்ணோம், நம்ம இது வரைக்கும் பாதி இதுக்கு நடுவில் ஏதாவது வித்ட்ரால் பண்ணியிருக்கோமா, இந்த என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக காமிக்கும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளில் நான் வந்து அந்த ஈல்ட் வாட்சோட டூலை வந்து இன்னும் கொஞ்சம் காட்டுறேன். பட் இப்போ என்னென்னா வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நான் எப்படி ஃபார்ம்ஸ் சூஸ் பண்ணுறேன், இதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி நான் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறேன், நான் அந்த ஃபார்ம்ஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை நாள் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த சாய்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி பூலிங் ஃபார்ம் வந்து ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். பட் நான் எது நான் லிக்விடிட்டி பூல் ப்ரொவைட் பண்ணாலும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஒரு 8 வரைக்கும் நான் வச்சுருப்பேன், அதோட லிக்விடிட்டி பூல் வச்சுருப்பேன், அதோட ஃபார்மிங்கும் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜாக நம்ம வந்து செலவு பண்ணுற அந்த ஃபீஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு ஒரு மொத்தமாக இந்த ப்ராசஸில் ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம், ஸ்டேக் பண்ணுறோம், அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு என்னெல்லாம் ஃபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரிப்டோ ஸ்வாப் பண்ணணும், அதுக்கு ஒரு 20, எல்லாத்துக்கும் ஒரு 20 cents வச்சுப்போமே. அப்புறம் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணணும், பிஎன்பி அப்ரூவ் பண்ணணும், கிரிப்டோவை அப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஒரு 20 cents. அப்புறம் சப்ளை பண்ணணும், சப்ளை பண்ணதுக்கப்புறம் எனேபிள் ஃபார்மில் போயிட்டு பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மை எனேபிள் பண்ணணும், அப்புறம் ஸ்டேக் பண்ணணும். ஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லைனாலும் நான் வந்து அன்ஸ்டேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹார்வெஸ்ட் ஆகிடும். ஸோ நான் அன்ஸ்டேக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு திருப்பி அதுக்கு ஒரு அப்ரூவ், திருப்பி அதுக்கு ஒரு ரிமூவ் லிக்விடிட்டி, இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $1.8 $2 கிட்ட வந்து நமக்கு ஆகுது. ஸோ நான் $100 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஏற்கனவே போட்ட அந்த கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா 8 வந்து எனக்கு ஒரு $7 to $8 பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த $1.8 தவிர நான் ஒரு 7-8 வச்சுருந்தால் தான் வந்துட்டு எனக்கு ஒரு $6 வந்து நெட் ப்ராஃபிட், இந்த ஃபீஸ் தவிர, அதாவது இம்பர்மனன்ட் லாஸ்லாம் சேர்க்காமல் எனக்கு வந்து $100 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு எனக்கு வர அந்த $7-8 கெயின் கேக்கோடைய பெனிஃபிட் வந்து இந்த $1.8 கழிக்க எனக்கு ஒரு $6 வந்து நெட் ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற சினாரியோவில் $100 நான் சொல்கிறேன். ஆப்வியஸ்லி $6 இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்து அதே $1.8 தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நான் ஒரு 7-8 நான் வந்து வச்சுருப்பேன் ரஃபாக வந்து, எனக்கு வந்து அது ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது தாண்டியும் வச்சுருப்பேன், பட் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், மினிமம் ஆவரேஜாக சொல்கிறேன். நான் ஏன் எந்தெந்த ஃபார்ம் சூஸ் பண்ணுறேன், ஏன் சூஸ் பண்ணுறேன், ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் காட்டுறேன். பட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபார்ம் அடுத்த நாள் வந்து லைவ் போக போகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு நான் அந்த ஃபார்முக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுவேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து ட்விட்டரில் அந்த பேன்கேக் ஸ்வாப்போடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும், இந்த மாதிரி ஒரு புது ஃபார்ம் வரப்போகுது ஒரு 1 or 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 முன்னாடியே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, ஒரு அட்லீஸ்ட் 1 முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே வந்துட்டு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத முதலே நான் முடிவு பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் கிரிப்டோ டோக்கன் என்னவோ அதை நான் வந்து அப்போயே நான் வந்து வாங்கி
அப்போயே நான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து நான் வந்து அதோடய லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணி வச்சு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அடுத்த நாள் ஃபார்ம் லான்ச் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். லான்ச் ஆன உடனே வந்துட்டு என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் வந்து ஸ்டேக் பண்ண ட்ரை பண்ணுவேன். சில சமயங்கள் இது என்ன பிரச்சனை ஆகும்னா, அந்த முதல் நாள் நைட் பண்ணுறதுல வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அது ஒரு புது டோக்கனாக இருந்து இது வரைக்கும் அது சர்க்குலேஷன் இல்லை லிக்விடிட்டி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. டிஎல்எம் அப்படிங்கிற ஒரு கரன்சி வந்து லான்ச் ஆனப்போ, வந்து ஒரு கேமிங் டோக்கன் லான்ச் ஆனப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 100 times அதோடைய நார்மல் காஸ்ட்டில் வந்து பேன்கேக் ஷாப்பில் வந்துட்டு நிறைய பேர் ஸ்வாப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ட்விட்டரில் கூட வார்னிங் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 5 minutes பண்ணாதீங்க, ஒரு புது டோக்கனோட ஃபஸ்ட்டு 5 minutes பண்ணாதீங்க, ப்ரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு பி ரூபி அண்ட் சூட்டர் சூ அப்படின்னு ஒரு டோக்கன் இருக்குது. ஏன் இந்த டோக்கன் நான் சூஸ் பண்ணேன், என்றைக்கு சூஸ் பண்ணேன், எப்படி நான் ப்ரொவைட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ட்விட்டரில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு புது டோக்கனை வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம், சிறப்பு வரப்போகுது, ஒரு ஃபார்ம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முன்னாடியே வந்து அவங்க லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த April 15 அன்றைக்கி வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த பி ரூபி அப்படிங்கிற அந்த அந்த டோக்கன் வந்து April 16 தான் வந்துட்டு காலையில் தான் வந்து அவங்க லைவ் பண்ணாங்க. அந்த ஃபார்ம் வந்து அப்போ தான் எனேபிள் ஆச்சு. அப்போ அது எனேபிள் ஆகும்போது ஒரு 7000% முதல்ல சொன்ன மாதிரி 10000% 7000%லாம் கூட லான்ச் ஆகும்போது இருக்கும். ஸோ அப்போ லான்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பரேட்டரி ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது முதல் நாள் ஈவினிங் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன டோக்கன் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு அதோடைய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மீடியம் ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு இது என்ன டோக்கன், இதை ஏன் நம்ம லான்ச் பண்ணுறோம், இந்த டோக்கனில் நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது, ரோபினா என்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஆர்டிக்கலை நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும், அவங்களுடைய வேல்யூ ப்ரொபோஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இந்த ரூபி அப்படிங்கிற டோக்கன் என்ன அப்படின்னா வந்துட்டு டோக்கனைஸ்டு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு ஸ்டாக் ஒரு ஷேரை வந்துட்டு நம்ம டோக்கனைஸ்டாக வந்து வாங்கி விற்க முடியும். இது இன்ஜெக்டிவ் ப்ரோட்டோக்கால் பற்றி பேசியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி இவங்க வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஷேர் டோக்கன்ஸை வந்து டோக்கனைஸ் பண்ணி இப்போ பினான்ஸில் கூட பண்ணுறாங்க. பண்ணி இவங்க வந்து ஒரு ஸ்மால் இதில் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, அவங்களோட இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு, யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு, இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட், அவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு $100 இல்லாமல் ரொம்ப ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ April 15 அன்றைக்கி அவங்க லான்ச் பண்ணவுன்னா லான்ச் பண்ணுறதுக்கு முதல் நாளே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஃபார்ம் லான்ச் ஆகும்போது எல்லோரும் லிக்விடிட்டி புல் டோக்கனுக்காக வாங்கும்போது ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா April 15 அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பாருங்கள், $0.01 இருக்குது. அந்த April 15 அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 16 வந்து அந்த ஃபார்ம் லான்ச் ஆகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு $0.018 போயிருக்கு. ஸோ பயங்கரமாக வந்து அந்த ஒரு டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபார்ம் லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் கழித்து வந்து ஒரு 2-3 வந்து அது திருப்பி குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இந்த 7-8 ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரூவாக வந்து திருப்பி வந்து இந்த வேல்யூ வந்து ஏற ஆரம்பிக்கும். ப்ராப்பராக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் பேக்கிங் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய வேல்யூ ஏற ஆரம்பிக்கும். இன்றைக்கி நான் அந்த .011 வாங்கினது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு .019 கிட்டே இருக்குது. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 60-70% அது ஒரு டோக்கன் க்ரோத் மட்டுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி சுட்டர் ஷூ அப்படிங்கிற காயின் வந்து அடுத்த நாள் வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, 16 வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் என்றைக்கு லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதையும் நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு என்றைக்கு லான்ச் பண்ண போகிறோம், ஏன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சுட்டர்ஸுங்கிற காயின் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அதோடைய லிங்க்கும் வந்து அவங்களுடைய மீடியம் ஆர்டிக்கல்லே இருக்கும். ஸோ அகெயின் நீங்கள் நம்ம பண்ணுற மாதிரி தான், நம்ம அது என்ன சுட்டர்ஸுங்கிற அந்த டோக்கன் என்ன அப்படின்னா அது ஒரு ப்ரைவசி டோக்கன், அது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அனானிமைசேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு அவங்களுடைய ஒயிட் பேப்பர் ஆகட்டும், அவங்களுடைய டெக்னிக்கல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஸோ நம்ம அதை பேஸஸில் தான் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இந்த டோக்கன் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் அந்த ஃபார்மை சூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து எவ்வளோ தான் பெனிஃபிஷியலாக இருந்தாலும் அந்த டோக்கன் ப்ரைஸ் கம்மியாகி நம்மளுடைய ப்ரைஸ் இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு வர பெனிஃபிட்டோட லாஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரியான நம்ம ரெகுலராக பண்ணுற எல்லா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸையும்
இதுலேயும் பண்ணி இதுலேயும் நம்ம வந்து டபுள் பெனிஃபிட் பார்க்க முடியும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ ஆப்வியஸ்லி இந்த டோக்கன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா வந்துட்டு இதில் நம்ம லாஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வர அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்னால பெரிய பிரயோஜனம் இல்லை. அந்த அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இதை தாண்டி வரணுமே தவிர இதில் வர லாஸை சரி கட்டுறதுக்காக மட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 16ஆம் தேதி லான்ச் ஆன அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம 1 மந்த்து இதில் போயிட்டு நம்ம வந்து 16ஆம் தேதி லான்ச் ஆன அன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th லான்ச் ஆனப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு $0.18 கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லலாம். 17th காலையில் அதாவது 17th வந்து நமக்கு அது லான்ச் ஆன அந்த நாள் இந்த பேன்கேக்கில் லான்ச் ஆன நாள் 0.02 போச்சு. அப்புறம் 0.025 போயிட்டு மறுபடியும் திருப்பி ட்ராப் ஆச்சு. அகெயின் நம்ம அதில் சொன்ன மாதிரி தான் ஒரு 7-8 டேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிராஜுவலாக இது வந்து அதோட வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்க இருக்க அது வந்து மேலே ஏறிட்டே இருக்கும். இப்போ இது வந்து ஒரு $0.02 கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காயின்ஸ்லாம் வந்து இப்படி தான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் சரி நம்ம என்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த நான் என்னோடய ஈல்ட் வாட்ச் வந்து என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் நான் போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதில் இந்த ரெண்டு லிக்விடிட்டி பூல் ஃபார்ம் டோக்கிங் ஃபார்ம்லேயும் நான் வந்து நான் என்னுடைய டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா இதுக்கு இதோட ஜாஸ்தி கேக்கே இருந்துச்சு முன்னாடி. பட் இப்போ வந்து லாஸ்ட் வீக்கெண்டில் நடந்த மைக்ரேஷனில் நான் V1லேருந்து V2க்கு வந்ததுனால வந்துட்டு எனக்கு ஒரு 8 டேஸ்க்கான லிக்விடிட்டி பூல் ஸ்டேக் பண்ணி எனக்கு வந்து ஒரு இதில் ஒரு 1.3 கேக்கும் இதில் ஒரு 1.0 கேக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு $54 கேக் டோக்கன்ஸ் மூலமாகவும் இதில் ஒரு 42 டோஸ் கேக் டோக்கன்ஸ் மூலமாகவும் வந்திருக்கு. பட் இது தவிர என்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போது இதில் வந்து 2800 BRB வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு ஆரஞ்சு ஏறிச்சு அப்படின்னா ஆப்பிள் குறையும், ஆப்பிள் ஏறிச்சு அப்படின்னா ஆரஞ்சு குறையும். அந்த மாதிரி வந்து இப்போ எனக்கு இதில் BNB வந்து ஜாஸ்தி வந்திருக்கு, 0.08 BNB வந்து ஜாஸ்தி வந்திருக்கு, BRB பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலுமே ப்ரைஸ் சேஞ்ச் வந்து 40% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பட் இருந்தாலும் வந்து நான் வந்து ஒரு இதை வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த 18,000 BRB வந்து இன்றைக்கி நிறையா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஓவராலாக வந்து ப்ரைஸ் சேஞ்ச் வந்து 40% இருக்குது. இதோடைய ட்ரேடிங் ஃபீ ஏர்னிங்ஸ் கம்மியாக இருந்தாலும் எனக்கு வந்து இதில் வந்திருக்கிற பெனிஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $444 நான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோடைய வேல்யூ அவ்வளோவா இருக்கும்போது இன்றைக்கி வந்து அதோடைய வேல்யூ வந்து அதாவது அந்த கேக் டோக்கனுடைய பெனிஃபிட் வராமல் வெறும் அந்த அந்த BNB அண்ட் BRBயோட வேல்யூஸ் மட்டும் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா $643 வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நிலைமை இது வந்து நாளைக்கு கம்மியாக கூடும். பட் இது வந்து ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன், ஏன் வந்து ப்ராப்பரான டோக்கனை நம்ம சூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $200 நமக்கு வந்து அந்த டோக்கன்ஸ்லேருந்தே நமக்கு வந்து பெனிஃபிட் வந்துருக்கு. ஸோ நம்மளோட க்ரக்ஸ் தான் நம்ம வந்து ப்ராப்பரான டோக்கன் சூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராப்பரான பெனிஃபிட் வரும். பட் அந்த தாண்டி அதில் ஒரு $100 தான் வந்திருக்கு அப்படின்னா அதை தாண்டி நமக்கு இங்கே ஒரு $50 வருது பாருங்கள். அதுதான் வந்து நம்மளுடைய டிஃபைல வர அட்வான்டேஜ். ஸோ நம்ம நார்மலாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து அதில் வர ஒரு $200 மட்டும் தான் நமக்கு பெனிஃபிட் வரும். நம்ம நார்மலாக சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்குற மாதிரி இதில் வந்து இந்த அடிஷ்னல் பெனிஃபிட் வந்து இந்த $54 தவிர வர லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இந்த சுற்றுச்சூழல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து எப்படின்னா வந்துட்டு எனக்கு BNB வந்து ஒரு 0.05 ஜாஸ்தி வந்திருக்கு. இதில் ஒரு 1700 சுற்றுச்சூழல் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இதுலேயும் ட்ரேடிங் ஃபீ கம்மியாக தான் இருக்குது. பட் இதோடைய எல்பி டோக்கன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $377க்கு நான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். $524க்கு இன்றைக்கி வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. $150 கிட்டே வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு 8-9 டேஸில் வந்து அதோடய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆன் அன் ஆவரேஜ். ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பர் டோக்கன் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து எனக்கு இது அந்த வேல்யூ தவிர ஆல்மோஸ்ட் ஒரு $100 கிட்டே கேக் டோக்கன்ஸ் மூலமாக வந்து பெனிஃபிட் வந்திருக்கு. நான் இப்போ இதை அன்ஸ்டேக் பண்ணும்போது எனக்கு இதோடைய ரிவார்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ திருப்பியும் ஒரு சம்மரியாக சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பேசிக்ஸ் எல்லாமே அதே தான். நம்ம வந்து நார்மலாக கிரிப்டோ எப்படி வாங்குகிறோம், என்னுடைய டாப் 10 எப்படி வாங்குகிறோங்கிறதுலாம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நல்ல ப்ராஜெக்டை பற்றி படித்து புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து வேல்யூ இருக்குது, அது ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ப்ராடக்ட், நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம ஸ்கேல் டோக்கன் ஆகட்டும், நம்மளோட GRT டோக்கன் ஆகட்டும், நம்மளோட லிங்க் டோக்கன் ஆகட்டும், ஜாப் டோக்கன் ஆகட்டும், எல்லாமே நம்ம அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு ஏர்லியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி பேஷண்ட்டாக வந்து நம்ம வெயிட் பண்ணி அந்த வேல்யூ குறைஞ்சி திருப்பி மேலே ஏற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு
நம்ம வந்து ஈஸியாக வந்து இதுலேயும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நார்மலாக பண்ணுற கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே இதுலேயும் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவாக வந்து இதில் அந்த டிஃபை ரிவார்ட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். இதுதான் வந்து டிஃபைலேருந்து நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, நான் பண்ணுற எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள். ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து கேக்கை வந்து தனியாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதில்ல, எக்ஸ்பிளிஸ்ட்டாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதில்ல. இது எதுக்குன்னா அந்த $0.2 ஃபீஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வரும். 9-10 டேஸ் கழிச்சு நான் இந்த ஃபார்மிங் முடிச்சிட்டேன், நான் அது வந்து அன்ஸ்டேக் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது, நான் இதை அன்ஸ்டேக் பண்ணி விற்கிறேன் அவர் நான் வந்து பெனிஃபிட் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது, நான் அன்ஸ்டேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எவ்வளோ கேக் வந்து எனக்கு அக்யூமுலேட் ஆயிருக்கோ அவ்வளோவும் எனக்கு வந்து ஒரே ஃபீஸில் அன்ஸ்டேக்கிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் ரெண்டும் ஒரே ஆக்ஷனில் ஒரே ஃபீஸில் நடந்துடும். தனித்தனியாக நான் வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு தனியாக நான் அன்ஸ்டேக்கிங் தனியாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இல்லை நான் வந்து டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ணாதானே அதுலேருந்து வர கேக் ஃப்ரீ கேக் எடுத்து நான் வந்து சிறப்பு உள்ளு போட்டு நான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அப்படி ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து மிஸ் அவுட் பண்ணுறதில்ல. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை உங்ககிட்ட ஒரு $100 கேக் இருக்குன்னா கூட ஒரு நாளைக்கு அந்த $100 வர கேக் ரிவார்ட் 100% ஏபிஒய்னு வச்சுக்கிட்டேன், எந்த கிரிப்டோ சிறப்பு உள்ள போட்டிருந்தாலும் சரி ஒரு $0.27 தான் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம். $200 வச்சுருந்தீங்கன்னா ஒரு $0.55 ஆகும். ஸோ ரொம்ப பெரிய மிஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து வர அந்த $100 கேக் எடுத்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு பெருசாக பணம் வந்துடும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஐம் நாட் மிஸ்ஸிங் அவுட் ஆன் டூ மச் மணி. ஸோ அதனால் தினமும் நான் வந்து அந்த ஒரு 20 cents ஃபீஸ்க்கு வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா சிறப்புல எப்படி சூஸ் பண்ணுறீங்க, ஃபார்ம் சூஸ் பண்ணுறது சொல்லிட்டீங்க, கிரிப்டோ லிக்விடிட்டி சொல்லிட்டீங்க, சிறப்புல எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னா அகெயின் எந்த கிரிப்டோவில் வந்து நிறையா பொட்டென்ஷியல் இருக்கோ அந்த கிரிப்டோ வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் இங்கேயும் நான் வந்து BRUBY தான் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய சிறப்புகளுக்கு. ஏன் அப்படின்னா வந்து நான் சூஸ் பண்ணும்போது $0.1 இருந்துச்சு, அப்போ வந்து அது ஒரு $10 எனக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு 10 நாளில் எனக்கு ஒரு $10 கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு அது ஒரு $0.2 $0.15 போகும்போது எனக்கு $15 பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா எங்களோட எனக்கு கிடச்சிருக்கிற BRUBY டோக்கனோட வேல்யூ வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா $10 எனக்கு வந்து பெனிஃபிட் இப்போ $15 ஆகிடும். ஸோ அதனால் சூஸ் பண்ணும்போதுமே சிறப்பு உள்ளியுமே வந்துட்டு ரொம்ப ஆல்ரெடி இன்ஃப்ளேட் ஆகிருக்கிற கிரிப்டோவாக சூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு அதோட ப்ரைஸ் வேல்யூ ஜாஸ்தி ஆகும், இனிமேல் ஜாஸ்தி ஆகுங்கிற மாதிரியான கிரிப்டோஸை வந்து நான் சிறப்பு உள்ளியும் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ காம்பவுண்டிங் APY%. ஸோ இது என்னென்னா இதெல்லாம் நம்ம பேசுனதெல்லாம் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஈஸிலி கம்ஃபர்டபுள் APR, நமக்கு தெளிவாக புரியக்கூடிய, நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதுவுமே நம்ம வந்து அந்த இல்ட் வாட்ச் மாதிரி மானிட்டரிங் டூல்ஸ் வச்சு பண்ணோன்னா ரொம்ப சுலபமாக நமக்கு வந்து எவ்ரி டே எவ்ரி மினிட் நமக்கு என்னென்ன பணம் வருது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு நம்ம புல் அவுட் பண்ண முடியும். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எனக்கு டெய்லி நான் வந்து கேக்கை நான் ஹார்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் அந்த ஃபீஸ் வந்து எனக்கு இன்கர் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் வந்துட்டு நான் திருப்பி திருப்பி அதை நான் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதான் வந்து ஆட்டோ காம்பவுண்டிங் அப்படின்னு பேர். இந்த ஹார்வெஸ்டிங் அண்ட் ரீஇன்வெஸ்டிங் இன்டு த ஃபார்மிங் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி அதை வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வச்சு பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் வந்து ஆட்டோ காம்பவுண்டிங் APY% கால்குலேஷனில் அது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல, அடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். பட் இந்த ஆட்டோ காம்பவுண்டிங் பண்ணுறதுக்கான top 3 DApps டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த பேங்கேக் ஸ்வாப் ஃபினான்ஸில் நம்ம கொடுத்துருக்க லிக்விடிட்டி பூல் டோக்கனை பேங்கேக் ஸ்வாப்போடைய ஃபார்மில் போடாமல் இந்த 3 ஃபார்மில் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்டோ காம்பவுண்டிங் பண்ண முடியும். கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதோடைய கால்குலேஷன்ஸ் அதோடைய வேரியேஷன்ஸ் வந்து நம்ம கம்பேரிசன்ஸ் வந்து அடுத்ததில் பார்க்கலாம். பட் ஆட்டோ ஃபார்ம், பிஃபி ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கேக் பண்ணிங்ஸ் வந்து top 3 ஆட்டோ காம்பவுண்டிங் டி ஆப்ஸ்னு சொல்லலாம். இது மூணுமே பேங்கேக் ஸ்வாப்போடைய லிக்விடிட்டி ப்ரொவைடர் டோக்கன்ஸை வந்து எப்படி வந்து இன்னும் பெட்டராக வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டி ஆப் எழுதியிருக்காங்க. இதில் தனியாக நீங்கள் போய் லிக்விடிட்டி பூல் ப்ரொவைட் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்கள் பேங்கேக்கில் பண்ணுறதே தான். அதோட லிக்விடிட்டி பூல் டோக்கன் எடுத்துகிட்டு போய் இதில் போட முடியும், ஃபார்மில் அதோட ஃபார்மில் போடாமல் இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மில் போட முடியும். இதுக்கான லிங்க்ஸையும் நான் என்னோடய இதில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கிரிப்டோவில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா நிறைய காப்பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தினமுமே வந்து புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேங்கேக் ஸ்வாப்பே வந்து இப்போ யூனிஸ்வாப்போட ஒரு க்ளோன், ஒரு காப்பி அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் அவங்க புதுசு புதுசாக நிறைய ஐடியாஸ் கொண்டு வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்டேட்டுக்கு எவால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த பேங்கேக் ஸ்வாப்பை வந்து நிறைய பேர் வந்து காப்பி அடிச்சிட்ருக்காங்க, நிறைய பேர் புதுசு புதுசாக வந்து தினமும் வந்து டசன் கணக்கில் புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு டெவலப்பர் தான் எழுதுகிறாங்க. அந்த டெவலப்பர் காம்பிடென்ட்டாக இல்லைன்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கிற பக்ஸை வந்து வல்னரபிலிட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஈஸியாக வந்து நம்மளுடைய பணம் தொலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இதுக்கெலாம் வந்து செக்யூரிட்டி டீம் வந்து ஆடிட் பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டி செக்யூரிட்டி டீம் ஆடிட் பண்ணுறாங்க. இதில் சர்டெக் அப்படிங்கிற ஒரு பெரிய டீம் வந்து இதில் வந்து ரொம்ப ரினவுண்டு எக்ஸ்பர்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஆடிட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும், ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பெரிய பெரிய டிஆப்ஸ் எல்லாம் வந்து இந்த சர்டெக் தான் ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ புதுசாக வந்து ஏப்ஸ் பேப் அப்படின்னு ஒரு ஒரு க்ளோன் ஒன்று வந்திருக்கு, பேங்கேக்ஸ் பேப்போட க்ளோன் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக அப்டேட் மிரர் இமேஜாக பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பனானா அப்படின்னு அவங்களோட ஓன் டோக்கன், கேக் மாதிரியே பனானா அப்படிங்கிற ஒரு ஓன் டோக்கன் வச்சுருக்காங்க. ஒரு 2-3 டேஸாக வந்து இவங்களுடைய டோக்கனும் நல்லா போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு $500 million கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த சர்டெக் யூஸ் பண்ணாமல் GEMZ அப்படிங்கிற ஒரு ஆடிட் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தேர்ட் பார்ட்டி ஆடிட் ரிப்போர்ட்டையும் நான் படித்து பார்த்தேன், ஒரு சில வல்னரபிலிட்டிஸ் கூட இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஏப்ஸ்வாப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வல்னரபிலிட்டி லிங்க்கையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்மால் அமௌண்ட் என்னுடைய கம்பேரிசன் வீடியோவுக்காக நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அந்த ஆட்டோ காம்பவுண்டிங்கோடு சேர்த்து இதோடைய ஒரு ப்ரீஃப் டெமோவும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.